ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர், அதாவது ஒரு டிபிஎம் பெந்தேகோஸ்தே சர்ச், அந்த பாஸ்டர் வந்து ஒரு ஒரு நல்ல விசுவாசத்தில் அனாயிட்டிங்கில் பேசுகிற தெய்வ மனுஷன்தான். ஒரு புதுசாக ஒரு இடத்திற்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவர் அங்கே போகிறார். அங்கே போகும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரசங்கங்கள் வந்து கொஞ்சம் இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கான். இன்ஜெக்ஷன்னா புரியுதா? இன்ஜெக்ஷன் போடுறது நல்லா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? வலிக்கும், கஷ்டமா இருக்கும். உடனே ஒரு கூட்டம் அங்கே கூட்டிட்டு, வேண்டாம் இந்த போத, இவரை என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாயிடுச்சு அந்த இடத்துல. அப்போ கூட்டம் கூட்டிட்டாங்க. அப்போ அந்த சென்ட்ரல் பாஸ்டர் எல்லாரையுமே கூப்பிட்டாங்க இங்க அவங்க அந்த இடத்துக்கு. ஆனா அந்த மனுஷன் நல்ல அருமையான தெய்வ மனுஷன். அவனே ஒரு சில பாஸ்டர் சொன்னாங்களா, இல்ல நீங்க இந்த இடத்துல நம்ம நியாயத்தை எதுவும் பேசணும்னா நீங்க இந்த மாதிரி பேசிருங்க. உடனே எல்லாரும் உட்காந்துருக்கான், எல்லாம் பேசி ஓரளவு சமாதானம் ஆகி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அப்புறம் இவர் அந்த பாஸ்டரை பேச சொல்லும் போது எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப என் உள்ளத்தை உடைச்சிச்சு. அவர் சொன்னாரா, நான் உங்க வீட்டு வாசல் இருக்கிற ஒரு நாய் மாதிரி, எப்படி நான் குலைக்கிறது உங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்ன செய்கிறேன். புரிஞ்சா? புரியுதா? உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த எதிராய் வந்தவங்க அத்தனை பேரும் நொறுங்கிட்டாங்க. அப்புறம்தான் அவங்களுக்கு புரிஞ்சுதான், இல்ல ஒரு தேவ மனுஷன் வந்து நம்மளை கடிந்து கொடுக்கிறாரே, ஆனால் கொஞ்சம் விரட்டுறாரே, ஆனால் பிரேயருக்கு வரலன்னு கோபப்படுறாரு, ஆனால் அதெல்லாம் எதற்கு சொல்லுங்க? எதற்கு? வேற எதுவும் நம்ம எல்லைக்குள்ளாக வந்துடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான். எனக்கு இதுவரைக்கும் நம்ம பேசியிருக்கிறோம், பட் இந்த வார்த்தை ஏன் உள்ளத்தை உடச்சிச்சு ரொம்ப. ஏமா அல்லேலூயா. அந்த தேவ மனுஷன் எந்த அளவு தன்னை தாழ்த்தி இருக்கிறார் பாரு. ஆமென். வீட்டு வாசல்ல கட்டி இருக்கிற நாயை போல நான் வீட்டுக்காரங்களுக்கு எதுவும் நேர்ந்திடக்கூடாது என்பதற்காக இந்த இடத்துல ஒரு குலைக்கிற மாதிரி நான் காணப்படுகிறேன். ஆகவே தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஒரு நாளும் தவறாதபடி ஜபத்திலே கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். ஆமென்.